அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வ மன் யுட்லில்ஹு ஃபலா ஹாதியலஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال الله تعالى ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم على وجه أرول آلنم نظرت أنبو ديونم آخية الله دي ترنام التالي دي خطبة فرسند التيارم بمشيهرين குர்ஆனினுடைய சட்டத்தை பூமிக்கு மேலால நிலைநாட்ட வேண்டும் என்று அயராது உழைத்த உத்தமர், கருணை கடல், பேரன்பு சுடர், ஏழைகளின் தந்தை, அநாதைகளின் தலைவர், அறியாமை கால மக்களே மக்களாக மண்டை ஓட்டிலே மறுவருந்திய மடையர்கள மார்க்கமென்மைகளாக ஆக்க வந்த நாயக திலகம், நபிமார்களுக்கு எல்லோருக்கும் நாயகம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை சொந்த வாழ்க்கையாக விபத்துக்குரிய வாழ்க்கையாக எடுத்து நடந்த சஹாபாக்கள், தபயீன்கள், தபவு தபயீன்கள், நல்ல மக்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. வாராந்த பிரசங்க மாநாட்டிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய இமானிய நல்லுள்ளங்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த பூமிக்கு மேலால வாழக்கூடிய காலகட்டத்தில் படைத்த அல்லாஹ், பரிபாலிக்கிற அல்லாஹ், ஆட்சி செய்கிற அல்லாஹ், அதிகாரங்களை எல்லாம் செலுத்துகிற அல்லாஹ், இந்த பூமிக்கு மேலால வாழக்கூடிய காலகட்டத்தில் இவைகளை எல்லாம் விரும்புகிறானோ அவைகள் அவசர அவசரமாக எடுத்து நடக்கும்படியும், இவைகளை எல்லாம் எடுத்து நடக்க கூடாது, எடுத்து நடந்தால் உலகத்திலேயும் கேவலம், மௌத்துடைய நேரத்திலேயும் கேவலம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களிலையும் கேவலம் என சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகள் அவசர அவசரமாக விட்டு விலகி நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தன் அன்பு கட்டளை பிறப்பிக்கிறேன். இத்தகையாகும் சகோதரர்களே, பெரியார்களே, மிம்பரப்படி ஏறிட்டோம் என்றா வளமையில எல்லாம் மிம்பரு படியிலையும் ஏறின உடனே சொல்ல வேண்டிய கட்டத்தை இன்னைக்கு எங்க சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கிறதுனால சொல்லுகிறோம். பல சகோதரிகளே, பெரியார்களே, இந்த மிம்பர் படின்னு சொல்றது இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்டதல்ல, இது நபியுடைய கால தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. பேருந்தாக இருந்தாலும் மிம்பர் படிகள் மாறி 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 காலத்துக்கு ஏற்றவாறு அமைந்து கொண்டுதான் இருக்கிறது. எந்த போதிலும் சகோதரிகளை, பெரியார்களே, நபிஸ்லாம் அண்ணவர்கள் மிம்பர் படிக்கு இருக்காங்கன்னு சொன்னா சஹாபாக்களை பார்த்தா சின்ன இடம் கூட இருக்காது. நபி அலைஹிஸ்ஸலாம் அண்ணன் விளங்கப்படுத்தி செல்லுவாங்க, லா தத்ருகு குருஜாத்தில் லிஷியாஃபி, நீங்க சைத்தான்களுக்காக வேண்டிய இடைகளை விட்டுடாதீங்க என்பதாக சொல்லுவாங்க. அன்பான சகோதரர்களே, தெரியாதுகளே, இஸ்லாமின் எங்களுக்கு புத்திமதிகளை சொல்லுது. இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நேரத்தில் அறகுறையாக ஃபாலோ பண்ண வானம், அறகுறையாக அறகுறையான மார்க்கமாக இருந்தால் அறகுறையாக பின்பற்றலாம், பூர்த்தியான மார்க்கத்தை பூர்த்தியாக பின்பற்றுவதை தான் இஸ்லாம் ஆதரிக்குது, இஸ்லாம் எதிர்பார்க்குது. அதனால அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, வயோதிபர்கள், முடியாதவர்கள் பரவாயில்லை, ஆனால் வாலிபர்கள், முடிந்தவர்கள் தூரத்தில் இருக்காம நெருக்கமாக வந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள்.
மேலான ரஹமத்துகளை செய்வான். குர்ஆன் சொல்லுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ ஃகுத்வாத்திஷ்ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன். ஈமான் கொண்டவங்களே, இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நேரத்தில் பூர்த்தியாக காஃபா காஃபா அல்ல சாஃபா பூர்த்தியாக பின்பற்றி கொள்ளுங்க. எடைகளை விட்டு சைத்தானுடைய அடிப்படைகளை பின்பற்றவாடாம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். அதனால அன்பாந்த சகோதரிகளை பெரியார்களே, தூரத்தில் இருந்தால் அகமதுடைய ரிவாயத்து அன்பாந்த சகோதரிகளை தன்னுடைய மொழி தன்னுடைய சிந்தனை இன்னொன்று பக்கம் சாய்த்து வைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய அக்காமாத்துகள் நெறியுடைய சுண்ணாக்களை பேசக்கூடிய இடத்துல மொழியையும் சிந்தனையும் இன்னொன்று பக்கம் சாய்த்து வைத்துக் கொண்டிருந்தால் அகமதுடைய ரிவாயத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் என்னவர்கள் சொல்லுகிறார்கள், மௌத்துக்கு முன்னாடி பெருமத்தனவர் என்பதாக சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால அன்பாந்த சகோதரிகளை பெரியாரே, தாண்டி கொண்டு இருக்கிறவங்க நிறைய வாலிபர்களாக இருக்கிறதால போய் நெருக்கமாக வாங்க குறுகிய நேரம். அந்த குறுகிய நேரத்துக்குள்ளால பூர்த்தியாக நாங்கள் விஷயங்களை விளங்கல் என்று சொன்னால் பெரிய கேவலங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியது ஏற்படும். அதனால அந்த சகோதரர்களை பெரியார்களே, பேசக்கூடிய விஷயம் என்னுடைய வாழ்க்கையிலையும் பேசக்கூடிய விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நிலைமைகளை எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுப்பானா. அன்பாந்த சகோதரர்களை பெரியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை. இந்த குறுகிய கால வாழ்க்கைக்குள்ளால அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா என்னையும் உங்களை முழு மனித கோடிகளையும் அல்லாஹ் முக்கியமான ஒரு நோக்கத்தை மையமாக வச்சுப்படுத்தியிருக்கிறார். இன்னைக்கு சகோதரிகளை சரியாதவர்களை நோக்கம் தெரியாதவர்களாக முகவரி அற்றவர்களாக இன்றைக்கு ஒவ்வொரு நடையையும் நாங்கள் எட்டு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரிகளே, சில மக்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் முகமெல்லாம் சின்னதாயிருக்குது, முகமெல்லாம் சிவந்து வைத்திருக்குது, தண்ணீரை வெளியாக்கல கண், ஆனால் தண்ணீரை வெளியாக்கின நிலைமையில இன்னைக்கு சில சகோதரிகளை பார்த்தா கேட்டா சொல்றாங்க, அதுல உலகத்துல பிறந்து விட்டோம் வாழ்ந்துதான் ஆகணும், உலகத்துல பிறந்து விட்டோம் வாழ்ந்துதான் ஆகணும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கவலையோட கண்ணீரும் கம்பளியுமாக வெளியாக்கக்கூடிய சகோதரர்களுடைய வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் பிறந்துட்டோம் வாழ்ந்து விட்டு செல்லத்தான் வந்திருக்கிறோம் என்பதை இஸ்லாம் அறிமுகப்படுத்தல உலகத்தில் எல்லாம் படைத்திருக்கிறான். அல்லாஹுடைய ஏவல் பிரகாரம் உலகத்திலே பிறந்திருக்கிறோம், ஆனால் அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் பூமிக்கு மேலான வாழ்வதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதனால உலகத்தில் பிறந்துட்டோம், அல்லாஹுடைய சந்தோஷம் எதை எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறதோ அதன் பிரகாரம் வாழணும் என்ற அந்த வார்த்தை தான் வரணுமே வழிய அதற்கு மாற்றமான வார்த்தைகளை இஸ்லாமும் ஆதரிக்கல, இஸ்லாமும் ஆதரிக்கல, அல்லாஹும் எதிர்பார்க்கல, நபி அலைஹி ஸலாம் அன்னவர்களும் விரும்பாத வார்த்தைகளாக இருக்கிறது. ஆகன்பாது சகோதரிகளை பெரியார்களே, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், உங்களை வீட்டுக்காக வேண்டி விளையாட்டுக்காக வேண்டி படைக்கல. நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் வீட்டுக்காக விளையாட்டுக்காக வேண்டி படைச்சிருக்கிறோம் என்று சொல்லி குர்ஆன்ல தெளிவாக சொல்லுகிறான், அபஹசிபுக்கும் அன்னமா கலக்னாகும் அபதௌ வ அன்னகும் இலைனா லா துர்ஜவுன். மக்களிடத்துல கேளுங்க நபியே நாயகமே, அபஹசிபுக்கும் அன்னமா கலக்னாகும், உங்களை படைச்சதெல்லாம் வீட்டுக்காக வேண்டி விளையாட்டுக்காக வேண்டியா என்பதை கேளுங்க என்பதாக நபி அலைஹிஸ்ஸலாம் என்னவர்களின் மூலமாக அல்லாஹ் குர்ஆன்ல படிச்சுட்டாரான். அது மட்டுமல்ல, வாழ்நக்கும் இலைனா லா துர்ஜவுன், நீங்க ரிப்பீட்டோட வரமாட்டீங்களா, நீங்க எங்களை திரும்பி வரமாட்டீங்களா என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக கேட்கிறான். சகோதரிகளை பெரியார்களே, அது மட்டுமல்ல, இன்னைக்கு நாங்க உள்ளதுக்குள்ளார ஆழமாயிடுங்க, இன்னைக்கு நாங்க எங்களைய பாதுகாப்பதை விடவும் ஒரு தூஸ் அதாவது ஒரு தூஸ் ஒரு டஸ் கண்ணுக்குள்ளால போவத கண் எவ்வளவு பாதுகாக்குது, எத்தனை வகையான திசுக்கள் மாறி மாறி அதை உள்ளால செலுத்தாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தான் தன்னுடைய பொடியில ஏதாவது அதாவது ஏதாவது தீங்கள் வராம பாதுகாத்துக் கொண்டிருப்பதை போல் அதாவது பாதுகாத்துக் கொண்டிருப்பதை போல அதை விடவும் பல மடங்கு அல்லாஹ் ஒவ்வொரு மனிதரையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். நாங்க இன்னைக்கு நினைச்ச பிரகாரம் வாழ முடியாது, எங்க உமா வீட்டுல எங்க பாப்பா வீட்டுல எங்க மனைவி வீட்டுல பிள்ளைகளுக்கு தெரியாது நிர்வாகிகளுக்கு தெரியாது வேண்டிய கூத்துக்களை வேண்டிய கும்மாளங்களை வேண்டிய படங்களை ஓட்டலாம் என்பதாக இன்றைக்கு எங்களை சமூகம் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படி அல்ல சகோதரிகளை, அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். குர்ஆன் தெளிவாக எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லித்தருது. அன்பான சகோதரர்களே, குர்ஆன் சொல்லக்கூடிய நேரத்தில்
மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபதுனஹு மின் அம்ரில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் சகோதரிகளே, பெரியார்களே, லஹும் அக்ரிபாத், ஒரு மனிதனுக்காக வேண்டி முஅக்ரிபாத்களே, அதாவது சூப்பர்வைசர்ஸ்மார்களே, பாதுகாப்பாளர்களே, மேற்பார்வையாளர்களே, அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அது எங்களை போல உங்களை போல சம்தியம் கொடுத்து நாங்க தப்பக்கூடியவங்க அல்ல, அவங்க பாவம் செய்யாதவங்க, மேலாத மலைச்சுமாரிகள் ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, அவங்க முன்னால பின்னால எல்லா பகுதிகளாலையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாங்க. தப்ப முடியாது, தவற முடியாது, சிந்தனை கூட தப்பாது. அன்பான சகோதரர்களே, இந்த ஆயத்துக்கு தப்சீருடைய விரிவுரையாளர்கள் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறாங்க. எண்ணிக்கொள்ள முடியாத அளவுக்கு மலைச்சுமாரிகள் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அவர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அன்பான சகோதரிகள், பெரியார்களே, அதனால எதிலிருந்தும் தப்ப முடியாத இந்த உலக வாழ்க்கை சகோதரிகளே, பெரியார்களே, நினைக்க கூடாது. கேட்க பார்க்க யாரும் இல்ல, கேட்க பார்க்க யாரும் இல்ல, வேண்டிய குத்துக்களை போடலாம் நினைக்க கூடாது. அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, இது அமலுடைய மைதானம், இது உலகத்தில் செய்யக்கூடிய செயல்கள், செயல்களுடைய காலம் இது. கேட்க மாட்டாங்க தான், நாளை மறுமை இருக்கிறது, நாளைக்கு மறுமையில கேட்கப்படுவோமே, அந்த நேரத்தில் மாட்டிக்கொள்வோமே. அன்பான சகோதரர்களே, செய்யதுனா அலி ரபியல்லாஹு அன்ஹுத்தால் அழுவாங்க, மிம்பர் படியில எரிந்து அழுவாங்க, கதறுவாங்க, அழுதழுது சொல்லுவாங்க. அதுவல்ல துன்யா முதுபிரா வலாஹிரத்து முக்பிலா லிகுல்லி மின்ஹுமா பனூன் வலா தகூனு மின் அபுனாயி துன்யா கூனு மின் அபுனாயி ஆஹிரா ஃபல்யௌம அமலுல் ஹிஸாப் வதன் ஹிஸாபுல்லாஹ் அமலுன். சகோதரர்களே, பெரியார்களே, செய்யது அலி ரபி அல்லாஹ் சொல்லுவாங்க, ஏ மக்களே, அது வல்லத்தி துன்யா முதுபிலா, துனியா பின்னோக்கி கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு வினாடியும் சலூட் காட்டி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறது, திருப்பி முன்னாடி வராது, அதை சந்திக்க முடியாது. ஒச்ச பாருங்க, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் டக் டக் அடிச்சு கொண்டு நான் செல்லுகிறேன், நான் செல்லுகிறேன் என்று பிரேயாவிட கொடுத்து கொண்டிருக்க கூடிய அந்த ஒச்ச கூட பார்க்கக்கூடிய சிந்தனை உள்ளங்கள்ல வருதில்லை. பாதி சகோதரர்களே, சொன்னாங்க அலி ரபி அல்லாஹ் அன்ஹுங்க, உலகத்துடைய வாழ்க்கைய, உலகத்துடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருக்கிறது, பின்னோக்கி கொண்டிருக்கிறது, ஆகிரமோ முன்னோக்கி கொண்டிருக்கிறது. நீங்க ஆகிரத்தை ஓட அடைஞ்சு கொண்டிருக்கிறீங்க, ஆனா ரெண்டு குடிய மக்களும் இருக்கிறாங்க, ரெண்டு குடிய மக்களும் இருக்கிறாங்க. அன்பாந்த சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அத்துரே தூணா அரவ துன்யா வல்லாஹு யுரீது ஆஹிரா. மக்களே, நீங்க துன்யாவை விரும்புறீங்க, ஆனா நாங்க ஆகிரத்தை விரும்புகிறோம் என்பதாக நாளைக்கு நாளையில கேளுகனுக்கு மட்டும்தான் அமல் கிடையாது, கேளுகனை கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அதனால ஃப்ரீயா இருக்கிறேன், கொஞ்சம் ரெஸ்டா இருக்கிறேன், கொஞ்சம் அமல்கள் செய்துட்டு வரலாம் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்ட கிடைக்குமா சகோதரிகளை? கிடைக்காது, நினைச்சு பார்க்கவும் முடியாது. அதனால எங்க அமருடைய மைதானம், நாளை கேள்வி எனக்குடைய மைதானம். அதனால அந்த மைதானத்தில் வெற்றி பெறக்கூடியவர்களாக, சந்தோஷமானவர்களாக, நிம்மதியை பெறக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், அன்பான சகோதரிகளே, இந்த உலகத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த உலகத்தை பயன்படுத்துவது என்று சொன்னால், இஸ்லாம் எத்தனையோ அனுஷ்டானங்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் அறிமுகப்படுத்திய அல்லாஹ் அவன் விரும்பக்கூடிய ஆக முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. அஸ்மாவுல் ஹுஸ்னால அல்லாஹ் ஆரம்பத்தில் அவனுடைய தன்மைகள் அப்படியே சொல்லிக்கொண்டு செல்கிறான்.
அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, முதல் தன்மையே அர் ரஹ்மான், அர் ரஹீம், மலிக், குத்தூஸ், சலாம், முஹ்மின், முஹைமின், அசீஸ் நீளமாக சொல்லிக் கொண்டு போகிறான். சகோதரர்களே, பெரியார்களே, அதெல்லாம் அவனுடைய தன்மைகள். முதல்ல இருக்கக்கூடிய தன்மை அர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையே ஏன் முதல்ல குணம்தான்? அன்பாத சகோதரிகளை, பெரியார்களே, இந்த தன்மை ஒவ்வொரு மனிதருடைய உள்ளங்களிலே வரணும். இந்த தன்மை ஒவ்வொரு மனிதர்களிடத்திலையும் வரணும். அதாவது இறக்கப்பாடு வரணும். அர் ரஹ்மான் என்று சொன்னால் நல்லோர், தீயோர் எல்லாரும் மீதும் இறக்க வரணும், அன்பு வரணும். தப்பு செய்யிட்டாங்கடா பரவாயில்ல, குடும்பங்கள் பண்ணிட்டாங்கடா பரவாயில்ல, ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்க, நல்லதை பார்க்கணும், நல்லதை பார்க்கணும். அப்படி பார்த்து அந்த தப்பையும் தவறையும் நிறைவுபடுத்தக்கூடிய சிந்தனைகளை உருவாக்கணும். இஸ்லாம் இதை ஆதரிக்குது. அன்பான சகோதரிகளே, அல்லாஹ்வும் இதைத்தான் விரும்புகிறான். அதனால நாங்க சகோதரிகள் எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய உள்ளங்கள்ல யார பார்க்கக்கூடிய நேரத்திலையும் நல்ல சிந்தனையோட பார்க்கணும், நல்ல சிந்தனையோட பார்க்கணும். இல்லைன்னு சொன்னால் உலகத்திலையும் கேவலம், அதாவது மூத்துடைய நேரத்திலையும் கேவலம், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா கட்டங்களையும் கேவலமான நிலைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அந்தாந்த சகோதரிகளை, பெரியார்களை, இன்னைக்கு எங்களோட குணங்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களுடைய விஷயத்துல குணங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. குணங்கள் எல்லாம் குணங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரிகளை, என்னுடைய பேச்சு, என்னுடைய பார்வை, என்னுடைய சிந்தனை, என்னுடைய நடத்தை, என்னுடைய எல்லா செயல்பாடுகளும் சகோதரிகளை, பெரியார்களை, நிலைமைகள் எப்படி இருக்கிறது? செய்யுதுனா, அதாவது சகோதரிகளை, ஒரு சஹாபி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, உமகானி ரழியல்லாஹு தஆலா வந்து நபியிடத்தில் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஐயுஷ்ஷைன் யூஜிபுல் ஜன்னா, சொர்க்கத்தை கடமையாக்க கூடிய ஒன்றை சொல்லித்தாங்களே, ஒன்றை சொல்லித்தாங்களே என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் அண்ணாவும் சொன்னாங்க, அலைக்க பிஹுஸ்னில் கலாம், அலைக்க பிஹுஸ்னில் கலாம் வபதில் இஸ்ஸாம். சகோதரிகளை, பெரியார்களே, அதாவது அலைக்க பிஹுஸ்னில் கலாம், நல்ல பேச்ச பேசுறது உங்கள் மீது கடமையாகும், கட்டாயமாகும் என்று சொல்லிக் கொடுக்கிறாங்க. அந்த சகோதரிகளை, இந்த ரெண்டு விஷயமும் ரெண்டாவது உணவு கொடுக்கிறது, இந்த ரெண்டு விஷயமும் தன்னுடைய பொடியில் இருந்து, தன்னுடைய உடம்பில் இருந்து ரெண்டாவது மனிதனுக்கு செலுத்தப்படக்கூடிய விஷயம். இந்த ரெண்டு விஷயமும் சகோதரிகளை, பெரியார்களை, செலுத்தப்படக்கூடிய நேரத்தில் அவன் சந்தோஷம் அடையும். முதலாவது பேச்சுடைய விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு எங்களை பேச்சினால ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க மக்கள். எங்களோட பேசினால அவரோட பேசலா, அவர் விரும்புறாரு இல்ல, அவர் கத்துறாரு, என்னை கண்டாலே கத்துறாரு, என்னோட அப்படி நடந்து கொள்கிறாரு, எப்படி நடந்து கொள்கிறாரு என்றெல்லாம் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அன்பான சகோதரிகளை, இஸ்லாம் சொல்லுது உன்னுடைய பேச்சின் மூலமாக சொர்க்கம் தயாரிக்கப்படும். சொர்க்கத்தினுடைய மகிமை, சொர்க்கத்தினுடைய பெருமதி, சொர்க்கத்தினுடைய நிலைமைகள் விளங்காததினால சகோதரிகளை, பெரியார்களை, சொர்க்கத்தை விட்டு ஒவ்வொரு நாளும் விடைபெற்றவர்களாக எங்களுடைய செயல்கள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அவல நிலையும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அன்பான சகோதரிகளை, பெரியார்களை, சஹாபாக்களுடைய வரலாறுகள், சஹாபாக்களுடைய வரலாறுகள், அது மட்டுமல்ல அன்னவர்களுடைய வாழ்க்கைகளை சற்று சிந்தனை செய்து பாருங்க. சுயநலம் உள்ளவர்களாக இருந்தார்களா? ஒரு கட்டத்திலாவது தன்னுடைய மனைவியை பற்றி சிந்தித்ததுண்டா? தன்னுடைய குடும்பத்தை பற்றி சிந்தித்ததுண்டா? சகோதரிகளை, பெரியார்களை, மேராஜுடைய மாதம் எங்களை விட்டு விடைபெற்றது. அந்த மேராஜுடைய தினத்தில் இஸ்லாம் அண்ணவர்கள் மேராஜ் பயணம் சென்றார்கள். அந்த பயணத்தின் போது இஸ்லாம் அண்ணவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தான் துஆவுக்காக வேண்டி. அன்பான சகோதரிகளை, திருமன் தகால இஸ்லாம் அண்ணவர்கள் கேட்டார்கள்,
ولا اقول بنتي فاطمه ولكن امتي 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 انت رب لطيف وانا نبي شريف ولكن امتي ضعيف ولكن امتي ضعيف அன்பான சகோதரிகளே பெரியார்களே ஈமானிய நல்லுள்ளங்களே அன்று கேட்டார்கள் நான் உம்மி ஆமினா யா அல்லாஹ் என்ற உம்மா ஆமினாவை பத்தி உன்னிடத்தில் முறையிடல்ல வல அகூலு பிந்தி ஃபாத்திமா யா அல்லாஹ் என்னுடைய மகள் ஃபாத்திமாவை பத்தி உன்னிடத்தில் முறையிடல்ல என்றாலும் யா அல்லாஹ் ஏந்த உம்மத்தி ஏந்த உம்மத்தி ஏந்த உம்மத்தி என்று குரல் கொடுத்தார்கள் சுயநலவாதத்தை அங்க அங்க சொல்லல அங்க முறையிடல்ல தன்னுடைய மகளுக்காக வேண்டி தன்னுடைய பேர குழந்தைகளுக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி குரல் கொடுக்கல சகோதரர்களே பெரியார்களே சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க கேட்டாங்க அந்த ரப்புள்ள ஃபீகுன் யா அல்லாஹ் நீ இரக்கமுள்ள ரப்பாக இருக்கிறாய் நான் சண்டையுள்ள நபியாக இருக்கிறேன் ஏண்ட உம்மத்து பலகீனமானவங்க யா அல்லாஹ் ஏண்ட உம்மத்து பலகீனமானவங்க யா அல்லாஹ் அன்பான சகோதரர்களே உயிரிலும் மேலான உண்மை நபி குரல் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாங்க பல்லுக்கு மேலால நாக்கத் தூக்கி போட்டுக்கொண்டு என்ன சொல்லுகிறோம் ஏழாவது சகோதரிகளை ஏதாவது தன்னுடைய நிலைமைகளுக்கு ஏற்றவாறு ஒரு மனிதன் நடந்து கொள்ளாமல் சத்தம் போட்டு பேசித்தால் இல்லாவது ஏதாவது அதாவது மாற்றமாக நடந்துவிட்டால் நான் ஒரு செயல் பார்க்கிறேன் என்று சொல்லி நெஞ்சை முன்னால தள்ளிக்கொண்டு தடுமாறக்கூடிய சகோதரர்களையும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அன்பாவது சகோதரிகளை பெரியார்களை ஏசித்தா சொல்றாங்க நான் யார் என்று தெரியாம எனக்கு பின்னாடி இப்படி எல்லாம் இருக்கிறது நான் ஒரு ரிஷ்மேனா இருக்கிறேன் இருக்கிறேன் எனக்கு பின்னாடி இப்படி எல்லாம் போஸ்டர்கள் இருக்கிறாங்க இப்படி இருக்கும் போது அவன் என்னோடு இப்படி நடந்து விட்டானா இப்படி நடந்து விட்டானா இப்படி நடந்து விட்டானா என்று குரல் கொடுக்கக்கூடிய மக்களையும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அன்பாவது சகோதரிகளை பெரியார்களே முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க அதாவது ரசூல்மார்கள் நபிமார்கள் அடுத்த ஸ்டெப்ல ஆக கண்ணியம் ஆக கௌரவம் ஆக மதிப்பு நிறைந்த செய்யுதுனா அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாழ்க்கை வரலாறுகளை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க அவங்க ஒரு கட்டத்தில் நபி அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் பக்கத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் சஹாபாக்களும் இருக்கிறாங்க அன்றாவது சகோதரிகளே ஒரு மனிதர் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து செய்யுது அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுங்களை கடுமையாக இருக்கிறார் ஆனால் பக்கத்தில் இருக்கிறவர் யார் செய்யுதுனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுங்க குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய ஒரு நண்பர் அப்படிப்பட்ட நண்பர் அந்த மாற்று மதத்தை சேர்ந்த அந்த மனிதர் செய்யுதுனா அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுங்களை ஏசும் போதெல்லாம் இவர் பொறுமையாக கீழே பார்த்து கொண்டிருக்கிறார் நபி அலைஹிஸ் ஸலாம் அண்ணவங்க பக்கத்தில் இருந்து ஏசும் போதெல்லாம் சிரிச்சு கொண்டிருக்கிறார் அன்பான சகோதரிகளை பெரியார்களே இந்த கட்டத்தில் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கிறது அல்லவா என்று இன்றைய காலத்தில் மக்கள் சொல்லுவாங்க அல்லவா அதே மாதிரி தான் சகோதரிகளை பெரியார்களே செய்யதுனா அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியில லாஸ்ட் மூமெண்ட்ல ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க ஒரு வார்த்தை கூட இல்ல அந்த ஒரு வார்த்தைய சொன்ன உடனே உயிரிலும் மேலான உண்மை நபியுடைய மூஞ்செல்லாம் அப்படியே மாறிவிட்டது அப்படி மாறிவிட்டது சகோதரர்களை பெரியார்களை மாறின உடனே அப்படியே எழுந்து சென்றுட்டாங்க இதை பார்த்த செய்தி அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அதிவேகமாக போயிட்டு யார் ரசூலல்லாஹ் அவர் ஏசும் போதெல்லாம் சிரிச்சு கொண்டிருந்தீங்க பதில் கொடுத்த உடனே யார் ரசூலல்லாஹ் ஏன் எழுப்பி கொண்டு வந்தீங்க சொன்னாங்க ரசூலல்லாஹ் அலைஹி வஸல்லம் அண்ணவங்க நீங்க பதில் கொடுக்காம பொறுமையாக இருந்த நேரம் எல்லாம் நீங்க கீழால பார்த்து கொள்ள நேரம் எல்லாம் ஒரு மலைக்கு இருந்து பதில் கொடுத்துக் கொண்டிருந்தார் நீங்க பொறுமையை இழந்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே மலைக்கு சென்று விட்டார் மலைக்கு இல்லாத இடத்துல நாங்க ஏன் அன்பான சகோதரிகளே இந்த சம்பவம் எல்லாம் ஏன் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது கேட்டது கொஞ்சம் சூனா தூங்கிட்டு போறதுக்கா அன்பான சகோதரிகளை முன்மாதிரி எடுத்து பாருங்க குறை உள்ளவர்கள் பொருளாதாரத்தில் ஆரம்பத்தில் இருந்துச்சு கடைசியுடைய நிலைமையை பாருங்க குறை ஆனால் நிறைவை பூமிக்கு மேலாக தடம் பதித்தார்கள் குறைவாக காட்டல்ல இன்றைக்கு நிறைவாக அல்லாஹ்
பார்வையில, கேள்வியில, சிந்தனையில, நடத்தையில நிறைவாக ஆக்கி கொடுத்த அல்லாவுக்கு குறைவாக மார்க்கத்தை சமர்ப்பிக்கிறோம், மார்க்கத்தை எடுத்து நடத்துகிறோம். இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் சகோதரர்களை நாளைக்கு எப்படி மாற்றிக் கொள்வோம், நாளைக்கு எப்படி தப்ப முடியும்? நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் லேசான வாழ்க்கை அல்ல, மறுமை வாழ்க்கை லேசான வாழ்க்கை அல்ல. அதனால சகோதரிகளை பெரியார்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு தெரியும் மக்கள் தன்னுடைய கதகரி கேட்டவாறு, தன்னுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கேட்டவாறு மக்களோடு நடந்து கொள்கிறாங்க. ஆனால் இஸ்லாமும் அறிமுகப்படுத்துகிறது, அன்பிலும் நாச மனா தினமும் மக்களை கண்ணியப்படுத்துங்க. அவர்களுடைய குவாலிபிகேஷன் கேட்டவாறு, கண்ணியத்துக்கு ஏற்றவாறு சொல்லுகிறதுதான். ஆனால் சகோதரிகளை பெரியார்களே, இஸ்லாம் அதை முன்னால் நிறுத்தி, நான் ஒரு வைத்தியர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு டாக்டர், நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன் எப்படி சொல்வதை இஸ்லாம் ஆதரிக்கல்ல. அன்பான சகோதரிகளே, உயிரிலும் மேலான் உண்மை நபி, நபிமார்களுக்கெல்லாம் நபி, ரசூல்மார்களுக்கெல்லாம் ரசூலாக இருந்து அந்த நபி சொன்னாங்க. சில கட்டத்தில் தான் பொதுவாக கமனா சொன்னாங்க, நான் உங்களை போல ஒரு மனுஷன் தான், நான் உங்களை போல ஒரு மனுஷன் தான். சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு நாங்க எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம், எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் அன்பான சகோதரிகளே? அதனால நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம், உள்ளத்துல மக்களை பற்றிய சமூக உணர்வு உள்ளத்துக்குள்ளால இருக்கணும். சுய நல எண்ணம் மருந்துக்கு கூட இருக்கக்கூடாது. நான் நல்லா இருந்தால் பரவாயில்ல, என் குடும்பம் நல்லா இருந்தால் பரவாயில்ல, இருக்கணும் இருக்கணும் என்று சிந்தனையே இஸ்லாம் ஆதரிக்கல்ல. இஸ்லாம் சொல்லுது, அப்படி நான் நல்லா இருக்கணும் என்ற சிந்தனை இருந்தால் ஈமான்ல ஓட்ட, ஈமான்ல ஓட்ட. அதாவது லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அகீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தான் விரும்புவத தனது சகோதரனுக்கு விரும்பாத வரையில உண்மையான மூமின் இல்ல, உண்மையான மூமின் இல்ல. சகோதரிகளே, பெரியார்களே, தான் நல்லா இருக்கணும் என்று விரும்புகிறார். அதே போல அந்த சிந்தனை எல்லாருக்கும் செலுத்தப்படணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் குடிசையில மழையில நினைஞ்சு கொண்டு இருக்கிறான், எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, இப்படி இருக்கிறாங்க. ரெண்டு சலாபிடம் சொன்னாங்க, மல்லம் எம்பி முஸ்லிமீன பலேசமின், முஸ்லீம்களுடைய விவகாரங்கள்ல, முஸ்லீம்களுடைய விஷயங்கள்ல கவனம் எடுக்கலண்டா, எங்களோட குரூப்பை சேர்ந்தவங்கல்ல, இப்படி நபி அலைஹி ஸலாம் சொல்லி இருக்கிறாங்க. அன்பான சகோதரிகளை, பெரியார்களே, அதனால இன்றைக்கு தொழிலைகளுடைய விஷயங்கள்ல, ஏழைகளுடைய விஷயங்கள்ல தப்புகளை நாடாமல் செய்யக்கூடியவங்க, தவறுகளை நாடாமல் செய்யக்கூடியவங்களோட நீங்க நல்லா நடக்கணும், நாங்க நல்லா நடக்கணும். தப்ப செய்து விட்டார், தவறை செய்து விட்டார் என்று ஒதுக்குவதை இஸ்லாம் ஆதரிக்கல்ல. அவன் அந்த கொள்கவாதி, இவன் இந்த கொள்கவாதி, இவன் இப்படிப்பட்டவன் என்றெல்லாம் இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு பகுதியினர்களாக மக்களை ஒதுக்கிக் கொண்டிருக்கிறோம். இப்படி இஸ்லாம் அனுமதிக்கல்ல. அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, இஸ்லாம் எந்த அளவுக்கு அறிமுகப்படுத்துகிறது என்று சொன்னால், மாற்று மதத்தவர்களை கூட ஏசவானம் ஏசவானம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் எங்கட சகோதரர்கள் கலிமா சொன்ன சகோதரர்களை ஏசுவத ஒதுக்குவத இஸ்லாம் ஆதரிக்குமா? வலா தசுபல்லதீன யதூனுன் இல்லா, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடியவர்கள் ஏசவானம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறார். அன்பான சகோதரிகளை, பெரியார்களே, அதனால உள்ளத்துக்குள்ளால ஒவ்வொரு மனிதனை பார்க்கக்கூடிய நேரத்திலேயும் என்னை விட நல்ல மனுஷன், என்னை விட நல்ல மனுஷன், நேற்று ஒரு சக்திக்கு வந்திருக்கலாம், நான் 10 வருஷம், நான் 5 வருஷமாக இருக்கலாம். சகோதரிகளே, நேற்று வந்தவன் என்னை விடவும் பெரிய அந்தஸ்துக்கு மாறலாம், பெரிய நிலவையில மாறலாம். அன்பான சகோதரிகளே, அல்லாஹ் அவனை ஆக்கியிருக்கிறான், அல்லாஹ் அவரை ஆக்கியிருக்கிறான். அதனால அவரை குச்சி கொடுத்து அவர் இப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர் என்றெல்லாம் சொல்லி அவரை வேலையில் இல்லாமல் ஆக்கக்கூடிய நிலைமையில உள்ள மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்றாலும் சகோதரர்களே, பெரியார்களே, உள்ளத்துக்குள்ளால் எடுங்க. குறைகள் இன்றைக்கு மக்களிடத்தில் கண்டுவிட்டால் அதையும் இன்றைக்கு நிறைவுபடுத்தும்படி எஹியாவுல இமாமுன பல உதாரணங்களை சொல்லி காட்டாங்க. அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு சமூகத்தில் குறைய கண்டுட்டா கண்டும் காணாத மாதிரி முன்னோர்கள் இருந்தாங்க, இன்றைக்கு குறைய கண்டுட்டா கொஞ்சம் தேடுறாங்க.
கொஞ்சம் பாக்குறாங்க, மக்களிடத்துல கொண்டு செல்கிறாங்க. அதனால தேசத்துக்குள்ளால தற்கொலை செய்யக்கூடிய நிலைமை, பெரிய பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமைகளை இன்றைக்கு மக்களிடத்துல பாக்கிறோம். உமான சகோதரிகளே, தொழிலாளர்களே, ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. செய்யுதுனா உமர் ரபி அல்லாஹ் அவனோட காலத்துல இந்த சம்பவத்தை உள்ளத்துக்குள்ளால எடுங்க. காலத்துல எல்லா சஹாபாக்களும் இருக்கிறாங்க, எல்லா சஹாபாக்களும் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி மஜ்லிஸ் இருக்கிறார், மனிதன் என்ற அமைப்புல காற்று பேசிருக்கு, காற்று பேசிருக்கு. இந்த நிலைமையை கண்ட செய்தா உமர் ரபி அல்லாஹ் அன்னுவங்க கோபம் மேலிட்டதுனால சொன்னாங்க, இந்த வேலையை செஞ்சவர் எழுந்து சென்று ஒதுவெடுத்துக் கொண்டு வரட்டும், சொன்ன உடனே பக்கத்துல ஜலீல் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் அவங்களே, இந்த குறையை செஞ்சவர் மட்டும் ஒதுவெடுக்க சென்று விட்டால் மக்கள் எல்லாம் வழங்கிக் கொள்ளுவாங்க, இந்த தவறை செஞ்சவர் என்று இனங்காட்டப்பட்டு விடுவார். அதனால் அமீருல் முஃமினீன் அவங்களே, நாங்கள் எல்லாம் சென்று ஒதுவெடுத்துக் கொண்டு வருவோமே என்று சொன்ன உடனே சகோதரர்களே, சரியார்களே, செய்யதுனா உமர் ரபி அல்லாஹ் சேமி சேமி அழுதாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, ஜரீர் நீங்க இன்றைக்கு மட்டுமல்ல, ஜரீர் அன்றைக்கு நீங்க கண்ணியமா கௌரவமா மக்களை மறுச்சீங்க, சுயநலவாதமா இருக்கல்ல, பிறர் நலவாதமா இருந்தீங்க, அதனால அன்றும் கண்ணியமா இருந்தீங்க, இன்றைக்கும் கண்ணியமா இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்யட்டும் என்று சொல்லி கொடுத்தாங்க. அன்பான சகோதரிகளை, பெரியார்களே, ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு எனக்கு அடிச்சிட்டான், எனக்கு ஏசிட்டான், எவ்வளவு பொருளாதாரங்களை புதைக்கிறோம், அவனை குழி தோண்டி புதைக்கும் வரைக்கும் அவனை, அதாவது சீட்டு கட்டக்கூடிய அவனை இல்லாமலாக்கக்கூடிய சதிகளை செய்கிறோம். சகோதரிகளை, பெரியார்களே, அறிவுள்ள மிஸ்கின், அறிவுள்ள எத்தனை அறிஞர்கள் இருக்கிறாங்க கேட்டு பாருங்க. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்தை எடுக்கிறதுக்கு யார் செய்யார் அன்று ஏளான் செய்யப்பட்டது. சிறு உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அப்படி கழுத்தை எடுத்தால் நூறே நூறு ஒட்டகம் தருவதாக அன்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டவுடன் வாளை கையில் ஏந்தி கொண்டு சிறு உமர் ரலி அல்லாஹு அன்ஹு ஓடி வந்தாங்க. அன்பான சகோதரிகளே, பாத்திமா பின் அபி தாலிப், அதாவது உமர் ரலி அல்லாஹு அன்ஹுடைய சகோதரி, தடை செய்தால் மறைத்தால் பெரிய சம்பவம். வந்தாங்க யாருடைய கழுத்தை எடுக்க, நபியுடைய கழுத்தை எடுக்க. அதுக்கு பின்னாடி ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகள், முடிச்சி உறவு மாமனாராக ஆக்கி கொண்டாங்க, மதித்தாங்க. பின்னிட்ட காலத்தில் உமரே, நீங்க எங்களுடைய கழுத்தை எடுக்க வந்தவங்க தானே வா சொன்ன வரலாறு எங்கேயும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. சகோதரிகளே, பெரியார்களே, சொல்லுவாங்க அடிக்கடி, ஹிந்தா இக்ரிமா நீங்க எங்களுக்கு முன்னாடி வரவானம் வந்த சாச்சாவுடைய நினைவு வருது, அதாவது ஹம்சா ரலி அல்லாஹு அன்ஹு நினைவு வருது என்று சொல்லது மாத்திரம்தான். அதற்கு மாற்றமாக ஹிந்தா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹுவளை பார்த்து சொல்லல நபி அவர்கள், நீங்க சாச்சாவுடைய ஈரக்குறைய சத்தி துப்பியவள் தான், சொல்லல மதிச்சாங்க, குறையை மறைச்சாங்க, அதனால வந்து சொல்லுகிறாங்க. இந்த ரபி அல்லாஹ் அவங்க யார சூழல்லா அபு சுஃபியான என்னுடைய கணவரிடத்தில் இருந்து வர வேண்டிய சரியான ஹக்கு எனக்கு வருவதில்லை யார சூழல்லா, அதாவது அவருடைய பெர்மிஷன் இல்லாம எனக்கு பொக்காட்டுக்குள்ளால கைய போட்டு எடுக்க முடியுமா யார சூழல்லா. இந்த சகோதரிகளே, மறைச்சதினால மறைச்சதினால குறைகளை ஒழிச்சதினால இஸ்லாம் வளர்ந்தது, தடம் பதிச்சது. அன்பான சகோதரிகளை, பெரியார்களே, உமேர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வராங்க, பால் எடுத்துக்கொண்டு கழுத்தை எடுக்க, உயிரும் மேலான உண்மை நபியுடைய கழுத்தை எடுக்க. உமர் ரலியல்லாஹு பாஞ்சி காதுச்சால பிடிச்சாங்க, உமர் அமைதி பெறுங்க, உமர் அமைதி பெறுங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பின்னால் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. வரலாறு நிறைய ஹயாத்து ஸஹாபால எடுத்து படிங்க, வாழ்க்கையில முன்மாதிரிக்கிறது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் எதிரிகளையும் சந்தோஷப்படுத்தக்கூடியவர் தான் நபி அலைஹி இஸ்லாம் அன்னவர்கள். அவருடைய வாழ்க்கை வார்த்தையளவுல அல்ல, வாழ்க்கையளவுல உடம்பளவுல வரக்கூடிய நிலைமையில மாறணும். ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன், ஒவ்வொரு உள்ளங்களிலையும் தெரிஞ்ச சம்பவம் தான், இருக்கக்கூடிய சம்பவம் தான். நபி அலைஹி இஸ்லாம் அன்னவர்கள் சுபத்தொழுக போவார்கள், போகக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்மணி
கூடான் குப்பைகளை ஊட்டைகளை கொட்டுவாள். எல்லாருக்கும் தெரியும், அது வரைக்கும் தான் பல டைம் போனாங்க, சாபாக்கள் சொன்னாங்க, யார சூழல்லா அவ கொட்டுகிறாள் என்பது உங்களுக்கு தெரியும் தானே, யார சூழல்லா ஏன் அப்படி கொய்த்துக் கொண்டிருக்கிறீங்க, வேற இடத்தால போக வேண்டானு சொன்னாங்க. சொல்லலாக வரைய செல்ல மன்னவங்க சாபாக்களை பார்த்து அந்த பொம்புல ஏந்த மேல ஊட்ட கொட்டுவது கொட்டக்கூடிய நேரத்தில் அவனுடைய உள்ளத்துல சந்தோஷம் வருது, அது எனக்கு சந்தோஷம் என்பதாக சொன்னார். அந்த சகோதரிகளை உள்ளத்துல எடுங்க, உள்ளத்துல எடுங்க, உள்ளத்துல எடுத்து நபியுடைய வாழ்க்கையை முன்னால நிறுத்துங்க. எத்தனையோ சம்பவங்கள் சொல்லலாம், சொல்லலாம், சொல்லிக்கொண்டே செல்லலாம், நேரம் இடங்கொடுக்காது. அதனால சகோதரிகளே, பெரியார்களே, இன்னொரு சம்பவம், அபு லூலு என்று சொல்லக்கூடியவர் தான் சைனா உமரது எல்லாரும் கொண்டாங்க, கொண்டாங்க. இவங்களோட கூட நல்ல முறையில பல கட்டத்தில் சைனா உமரது எல்லாரும் நடந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சகோதரிகளை, பெரியார்களே, அதனால உள்ளத்துக்குள்ளால ஆழமான சமூக உணர்வு பெற்றவர்களாக வாழக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரை வந்தாக்கி வருவானாக. அதனால பாவங்களை மன்னித்துடுவாயாக, குற்ற முறைகளை மன்னித்துடுவாயாக, தப்புத்தவர்களை மன்னித்துடுவாயாக. யாருனா ஒரு நாள் பாவத்தில் முன்னேறி கொண்டு செல்கிறோம் யாருனா, ஷெட்யூல் பண்ணி பாவம் செய்கிறோம் யாருலா, பாவத்தில இன்பம் காட்டிக் கொண்டிருக்கிறோம் யாருலா, அல்ல நன்மையில வெறுப்பாக இருக்கிறது யாருலா, பாவத்தில வெறுப்பை தருவாயாக, நன்மையில இன்பத்தை தருவாயாக, சமூக உணர்வுள்ளவர்களாக தருவாயாக, சமூக உணர்வுள்ள உள்ளங்களை தருவாயாக. எங்கள் அனைவர்களுக்கும் தக்குவாவையும் தவக்குலையும் ஈமானையும் அகலாக்கையும் பூர்த்தியாக கொடுத்து வருவாயாக. யாருலா அவரை கூடிய ரமதான அடைந்து ரமதானை கண்ணியப்படுத்திய கூட்டத்தில் எங்கள் அனைவரும் சேர்த்துடுவாயாக. நாலா பக்கமும் யாருலா மாற்று மதத்தவர்கள் இருக்கிறார்கள் யாரு, அவர்களுக்கு ஹிதாயத்துக்கு எங்கள் அனைவர்களை காரணமாக காட்டிடுவாயாக. அவர்களிடத்தில் எங்களை பிடித்து கொடுத்துடாதையா, அவர்களிடத்தில் எங்களை கேவலப்படுத்தி விடாதையா, தப்பால எங்களுடைய தவறால நாளுக்கு நாள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஹிதாயத்தை ஆமாக்கிடுவாயாக, ஹிதாயத்தை கொடுத்துடுவாயாக. ஜும்மா கடமை என்று உணர்ந்த வந்திருக்கக்கூடிய சகோதரர் அனைவர்களுக்கும் யாருனா, நசருடைய தொழுகை, மகரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, சுபவுடைய தொழுகை, ஒவ்வொரு தொழுகையும் பருவ என்பதை உணர செய்வாயாக, உணர்த்தி விடுவாயாக. சரியாக உன்னுடைய கட்டளைகளுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய நல்ல மக்களாக எங்கள் அனைவராக வருவாயாக.